குட் மார்னிங் மதர்ஸ். இன்னைக்கு சாப்டர் 35, பெற்றோர் பிள்ளைங்கக்கிட்ட எப்படி நிலையான வலுவான குணங்களை உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக கிளம்புறோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எப்படியெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய நேரத்தை செலவழித்து ரெடியாகும். ஏன்னா அந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியம். இதுவே இவ்வளோ முக்கியம்னா நம்மளுடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறதும் நித்தியமாய் நம்ம கூட வரப்போகிற அந்த குண உருவாக்குதலுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு தேவனிடத்தில் அன்பாக இருக்கவும் அவரிடத்தில் பயபக்தியாய் கீழ்ப்படிஞ்சு நடக்கவும் பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ அதே போல் அவர் வழியில் நடக்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச எந்த பெற்றோரும் கண்டிப்பாக அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. இதுக்காக சிறந்த நேரத்தையும் அதிக சிந்தனையையும் போட்டு பிள்ளைங்களை வளர்க்கணும். கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம என்ன தான் டெய்லி கேட்டு வாசித்து கற்றுக்கிட்டாலும் நம்ம கற்றுக்கிடாதது எவ்வளவோ இருக்குது. அதை எல்லாம் அறிந்த தேவன்கிட்ட இருந்து கேட்டு தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். எல்கேஜியில் பிள்ளைங்களை போய் சேர்க்கும் போது ஆஐஇ 1 2 3 ஏபிசிடி இதெல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அதுதானே ஃபவுண்டேஷன். நாளைக்கு பிள்ளைங்க வளர்ந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னா அவங்களுக்கு இது முதல்ல தெரிஞ்சிருக்கணுமே. அதே போல தான் சின்ன வயசுலேயே பிள்ளைங்க என்னென்ன கற்றுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு அவங்க நீதியின் பாதையில் நடக்கிறாங்களா இல்லை அழிவின் பாதையில் நடக்க போகிறாங்களான்றது இருக்குது. பெற்றோர் இதை உணர்ந்தவர்களாக இருக்கணும். பிள்ளைங்களை உடல் மனம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தில் வளர்க்கும் திறன் உள்ளவர்களாய் பெற்றோர் இருக்கணும். நல்லா சமைக்கிறோம், ஆரோக்கியமாக சமைக்கிறோமா? நிறையா கற்றுக் கொடுக்குறோம், ஆனால் வேதத்தின் வழியில் நடத்துகிறோமா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு வேதம் சொல்லுதே. தகுதி உள்ளதை தான் கொடுக்குறோமா இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்றோமா? எல்லாமே மேலோட்டமாக செயல்படுற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறோம், எவ்வளோ உற்சாகமாக சுறுசுறுப்பாக ரொம்ப நீட்டாக எவ்வளோ அழகாக குடும்பத்தை கொண்டு போக வேண்டியது இருக்குது. நம்ம மற்றவங்கக்கிட்ட என்ன பேசுகிறோம், நம்ம முகம் எப்படி இருக்குது, அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன பேசுகிறோம், இதெல்லாத்தையும் பிள்ளைங்க பார்க்குறாங்களே. நல்ல குணம் பிள்ளைங்கக்கிட்ட வளரணும்னு பிரயாசப்படுற நாம் நம்மளுக்கும் நல்ல குணம் வேணுமேனு யோசிக்கிறோமா? சுய மறுப்பு சுய கட்டுப்பாடெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம். சுய மறுப்புக்கு நல்ல உதாரணம் தானியல், சுய கட்டுப்பாடுக்கு நல்ல உதாரணம் யோசிப்பு. பிள்ளைங்களுக்கு நாம தானே உதாரணம். நாம் அதே போல் இருக்கோமா? தானியலும் யோசிப்பும் அவ்வளோ உண்மையாக இருந்தாங்கன்னா அது அவங்க பெற்றோர் அதன் வழியில் நடந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால, அவங்க தேவனை சார்ந்திருக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவரோட பார்வையில் அவங்க நீதியாய் காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆண்டவருடைய பார்வையில் நீதியாய் காணப்படணும்னா நாம் எவ்வளோ முன்மாதிரியாய் நடந்து அவங்களுக்கு இந்தந்த காரியங்களெல்லாம் முக்கியம்னு சொல்லி கொடுக்கணும். ஜபம் மற்றும் விசுவாசம் வழியாய் பிள்ளைங்களை பலப்படுத்தணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே கண்ணு பாரு அப்பா மாதிரியே இருக்குது, மூக்கு பாரு அம்மா மாதிரியே இருக்குது இப்படின்னுலாம் பேசிக்குவோம். இல்லை இல்லை காது என்ன மாதிரி தான் இப்படின்னு கூட பேசிக்குவோம். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து சில குணங்கள் எல்லாம் வெளியில் காட்டும் போது ஐயோயோ இந்த கோபம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையே இப்படின்னு பேசிக்குவோம். ஆனால் அது நம்மக்கிட்டேருந்து வந்துச்சுன்னு நம்ம என்றைக்காவது ஒத்துக்கிறோமா? பெரிய பொறுப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்க எதுவுமே தெரியாமல் கள்ளம் கபடற்றவர்களாக இந்த உலகத்துக்குள்ளே வராங்க. அழிஞ்சு போகிற ஆபரணத்திற்கும் பொருளுக்கும் அதிக பாதுகாப்பும் முக்கியமும் கொடுக்குறோம். ஆனால் நித்தியத்தை தீர்மானிக்கிற இந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு நாம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல? அம்மையார் எழுதுகிறாங்க ஒரு இடத்துல, ஜபம் இல்லாமல் எந்த மனுஷனும் ஒரு நிமிஷம் கூட பத்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு. ஒரு நொடியில் சாத்தான் நம்மை வீழ்த்த காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜபம் என்ற கோட்டையை மதில் சுவரை நம்ம எவ்வளோ உயரமாக கட்டணும் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு ஜபிக்காமல் இருக்கோன்னா, அதிகமாக ஜபிக்காமல் இருக்கோன்னா அந்த கோட்டை சுவர்
காலை வச்சு மிதித்தாலே விழுற மாதிரி இருக்கா, இல்லை எவ்வளோ ஏணி வச்சாலும் எட்டாவது உயரத்தில் இருக்கா? நாம் நம்ம பிள்ளைங்களுக்காக எவ்வளோ ஜெபிக்கிறோன்னு யோசிக்கிற ஒரு நேரத்தில் இருக்கோம். உறுதியான முடிவு மற்றும் நிலைப்பாடு. அதிகமான நம்பிக்கையை பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைங்க மேலே போட்டுடுறாங்க. என் பையன் மாதிரி வராது, அவன் தங்கம், என் பொண்ணு இருக்காளே அப்பா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, இப்படின்னு எல்லாம் பெருமை பாட்டு பாடுறோமா? ஆனால் வெளியில் போய் விசாரித்தாதான் தெரியும் அந்த தங்கமோ வைரமோ என்ன பண்ணுது அப்படின்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்து வளர்க்குற ஒரு பொறுப்பில் தான் நாம் இருக்கோம். கையிலேயே ஃபோனு, எதுக்கு எடுத்தாலும் பாஸ்வேர்டு, யார்கிட்ட தான் பேசுகிறானே தெரியல, இப்படி நல்லா நிறையா பேர் புலம்புறதை கேட்டிருக்கோம்ல. நாம் என்ன பண்ணுறோம்? ஐயோ, நான் வாயை திறந்தாலே அவன் திட்டிடுவான் அப்படின்னு அமைதியாக இருக்கோமா? நான் ஃபோனை கையிலேருந்து வாங்கினாலே என் பிள்ளை கத்தி அடம் பிடிச்சிட்றா இப்படின்னெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோமா? உபாகமம் சொல்லுது இல்லையா, படுத்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைங்களை திருத்தணும் அப்படின்னு. ஜபத்தோட ஏற்ற வேளையில் பிள்ளைங்களுக்கு சரியான வார்த்தையை சொல்லி திருத்தணும். அப்போ அவங்க வளர்ந்து வரும்போது உறுதியான முடிவெடுக்கிறதுக்கு தேவனுடைய துணையை சார்ந்திருப்பாங்க. பொறுமையோட நல்ல விதைகளை விதைக்கணும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் அப்படின்னு வேதமும் சொல்லுது, உலகத்தாரும் சொல்வாங்க. எட்டிக்காயை விதைச்சிட்டு தித்திப்பான மாம்பழம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தனம். பிள்ளைங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது? அவங்க ஏதாவது நம்ம கிட்ட வந்து சொன்னா அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு அடிச்சிடுறது, கோவப்பட்டுறது, நீ இப்படி தானே பண்ணன அப்போ உனக்கு இதுதானே நடக்கும் அப்படின்னெல்லாம் எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பிள்ளைங்களை சொல்லி உடனே அவங்கள காயப்படுத்திடாமல் ஆண்டவருடைய உதவியை கேட்டு அவங்கள திருத்தும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு தப்புனாலும் என் அம்மா கிட்ட போகலாம், அவங்க ரொம்ப அன்பாக என்னை அரவணைச்சிக்குவாங்க அப்படின்னு ஓடி வர தோணும். கெட்ட குமாரன் கதை ஞாபகம் வருதா? மன நிறைவோட நம்மளுடைய வேலையை செய்யணும். ஒரு சின்ன சலிப்போ அல்லது வெறுப்போ நம்மளுடைய முகத்தில் கூட தெரிஞ்சிடக்கூடாதான். பிள்ளைங்க கிட்ட ரொம்ப பொறுமையாக பெற்றோர் இருக்கணும். பொறுமையாக இருக்க முடியலையா? நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்காங்களே, நம்மளை நேசிக்கிறாங்களே, எந்தெந்த கேப்லலாம் நம்மளை சரியான வழியில் நடத்திட முடியும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களே, அதே காத்திருப்பும் பொறுமையும் நாம் பிள்ளைங்கக்கிட்ட காட்டணும். தேவனை சார்ந்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அநேக நேரத்தில் நாம் காட்டுற அன்பே பிள்ளைங்களுக்கு ஒரு பாதாள குழியாக மாறிடுது. நம்மளுடைய அன்பு பிள்ளைங்களை சீர்கெட்டு போக வைக்கும்னா அது என்ன அன்பு? உண்மை அன்பு இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடிய வகையிலே நம்மை நடத்தும். இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணாலும் தலையாட்டி சரி சரின்னு செய்கிற பெற்றோர் நாளைக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அன்பு காட்ட முடியுமா, இல்லை கதறி அழ முடியுமா? ஐயோ, என்னை முதல்லையே திருத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்டா நம்ம காட்டின அன்பெல்லாம் குப்பையாக மாறிறாதா? கிறிஸ்தவ குணம், கலாச்சாரம், போதனைகள் ஆகிய இவைகளை எல்லாம் புறக்கணிச்சிட்டு குழந்தைகளை சாதாரணமாக வளர்க்குறதுக்கு பெற்றோருக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாச்சே. அப்போ அவங்கள எத்தனை பொறுப்போட கிறிஸ்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்கள எவ்வளோ ஞானமாக வளர்க்கணும். எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, என் மேனேஜர் க்வெஸ்சன் பண்ணிடுவார், எனக்கு சமையல் வேலை இருக்குது, இப்படி வேலை வேலைன்னு ஓடிட்டு நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோமா? இன்றைக்கி அவங்கள திருப்பி அவங்க முகத்தை பார்க்குறீங்களா? அவங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க, நம்மளுடைய நேரத்துக்காக ஏங்குறாங்க. சாத்தான் காத்துக்கிட்டே இருக்கான் எப்படா பிடிச்சிட்டு போகலான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ஓடி போய் அவங்கள பிடிச்சிக்கலாமா? ஹாவ் அ குட் டே.